என்னடா பறிக்கிறேன் நீ மட்டும்தான் மறிப்பியா தாங்களும் போயிப்போ நான் மொத்த பையன் எப்படி பயந்து விடுறான்னு நம்மளை பார்த்தா பேயே பயப்படணும்டா

இங்கு நான் தான் கேங்க அண்ட் இந்த திரைப்படத்தினுடைய ஒன்லைன் ஸ்டோரி பத்தி சொல்லணும்னா ரொம்ப ஒரு கடன் பிரச்சனையில இருக்காரு கல்யாணம் பண்ணா அந்த கடன் எல்லாம் ஒரு பெரிய ஒரு நோக்கோட இருக்கக்கூடிய சந்தானம் அவர்களுக்கு பொண்ணு பார்க்குறாங்க போற இடத்துல எல்லாம் நினைக்கிற மாதிரியான ஒரு அலையன்ஸ் கரெக்டா செட் ஆகல கடைசியா ஒரு பெரிய பணக்கார வீடுன்னு நினச்சிக்கிட்டு அவங்க கிட்ட போய் கல்யாணம் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு பருகுதா தெரியுது கல்யாணத்துக்கு அப்புறமா இல்ல அவங்க வந்து நம்மளை விட அதிகமா கடன் வச்சுருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலின்னு சொல்லி அண்ட் அதுக்கப்புறமா என்ன பண்ணாருன்றதா படத்தினுடைய கதை அண்ட் இந்த திரைப்படத்தில் லீட் ரோல் நடிச்சிருக்கக்கூடிய சந்தானம் அவர்கள் அண்ட் அவருக்கு ஒய்ஃப் கேரக்டரில் பிரியலையா அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தம்பி ராமையா விவேக் பிரசன்னா பாலசரவணன் லொலுசபா மனோகர் லொலுசபா சேஷு இவங்களாம் வந்து முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கிறாங்க அண்டு கல்யாணத்துக்கு அப்புறமா தான் அந்த பெரிய பணக்கார ஃபேமிலின்றது பணக்கார ஃபேமிலியே கிடையாது அவங்க வந்து வாழ்ந்து கெட்ட ஒரு குடும்பம் அவங்க கிட்ட ஒன்றுமே நம்மளுக்கு வந்து கிடைக்காது நம்மளுடைய சொந்த வீட்டு மேலே இருக்கக்கூடிய இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் கடனை தீர்க்க முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்ட சந்தான வேற என்னெல்லாம் பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்காரு ஸோ குடும்பத்தோட எல்லாரும் அப்பப்போ கொஞ்சம் பிரச்சனை வர எல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது சடனாக ஒரு மர்டர் நடக்குது அண்ட் அதுங்க வந்து டெட் பாடி ஒன்று இருக்குது இது எல்லாமே சேர்ந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஃபேமிலி எல்லாருமே இருக்கும்போது ஸோ இந்த மர்டர் வந்து குடும்பத்து மேல வந்துடும் அப்போ குடும்பத்து மேல இருக்கக்கூடிய பழி இது அவங்களுக்கும் ஆனால் அந்த மர்டருக்கும் எதுவும் சம்மந்தமும் கிடையாது ஸோ இந்த மர்டர்ல வந்து நம்ம எப்படி தப்பிக்கிறதுன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய அந்த நேரத்துல வேற ஒரு ஐடியாவும் வருது ஸோ இவங்க யார் அந்த மர்டர் நடந்தது யாருக்கு அப்படின்லாம் தெரிய வந்ததுக்கு அப்புறமா பெசாம ஏன் இதை வச்சு நம்ம காசு பார்க்கக்கூடாதுன்றதுக்காக அதை வந்து ஒரு நல்ல ஒரு பிளானாக எக்ஸிக்யூட் பண்ணி நம்மளுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைலாம் தீர்த்துடலாம் அப்படின்ற மாதிரி குடும்பத்தோட பிளான் போடுறாங்க ஆனா அந்த பிளான் கரெக்டாக ஒர்க் அவுட் ஆச்சா இல்லையா அண்ட் இவங்க தான் கடைசியா சம்பந்தப்பட்டிருக்கிறதா மாட்டிக்கிட்டாங்களா இல்லைன்னா ஆக்சுவலாக மர்டர் பண்ணவங்க கண்டுபிடிச்சாங்களா படத்தினுடைய மீதி கதை அண்ட் இந்த படத்துல ரெகுலரா நம்ம பார்க்கக்கூடிய சந்தானம் படத்து மாதிரியே அஃப்கோர்ஸ் கோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த காமெடிக்கு ஏற்ற மாதிரியான அவரோட செட் ஆஃப் அந்த காஸ்ட் அண்ட் குரூ இருக்கிறாங்க அண்ட் அவங்களோட சேர்ந்து நிறைய காமெடி ஒர்க் அவுட் ஆகிருந்தாலும் யூஸ்வலா பார்த்தோன்னாலே சந்தான படம்னா எஸ் இதுதாங்க சந்தான படம் நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா அந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இதில் மிஸ் ஆகுது ஏன்னா வந்து தம்பி தம்பிராமையா இருக்கட்டும் பாலசரவணன் விவேக் பிரசன்னா இவங்களாம் வந்து முனிஷ்காந்த் இவங்கலாம் ஃபர்ஸ்ட் டைம் சந்தானம் அவர்களோட ஹீரோவாக நடிக்கிற படத்தில் ஒன்று சேர்ந்துருக்குறாங்க ஸோ அவங்களோட வரக்கூடிய காம்பினேஷனில் கொஞ்சம் அங்கங்கே நம்மளுக்கு மிஸ் ஆகுது அண்ட் படத்துலேயே சந்தானம் அவர்களும் அங்கங்கே என்னப்பா இது காமெடி பண்ண சொன்னால் கிரிஞ்சாக பண்ணிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு வார் அதே தான் ஆடியன்ஸ்க்கு ஃபீல் ஆகிற இடத்துல அங்கங்கே நம்மளுக்கு ஏற்பட்டது பட் ஆனால் அதை தாண்டி படத்தில் நிறைய இடத்துல வயிறு குழுங்க குழுங்க செம்மையாக சீர்க்கிற மாதிரியான நிறைய காமெடி சீக்வன்ஸும் இருக்குது அண்ட் படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் டி இமான் அவர்கள் ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான மியூசிக் வந்து கொடுத்துருக்குறாரு ஸோ இந்த கதைக்கலம் இந்த காமெடி ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் படத்தை தூக்கி நிறுத்துறதுக்கு டி இமான் அவர்களுடைய மியூசிக் ஒரு பெரிய பில்லராக இருக்குது ஸோ அவருடைய பிஜே இருக்கட்டும் படத்தில் வரக்கூடிய பாடல்கள் எல்லாமே வந்துட்டு ஃபேண்டாஸ்டிக்காக இருக்குது அதுலேயும் மாயோன் சாங் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எக்ஸலென்ட்டான ஒரு சாங்காக இருக்குது அண்ட் அதுக்கேற்ற மாதிரியான பியூட்டிஃபுல்லான ரொமான்டிக்கான ஒரு கொரியோகிராஃபி வந்து பாட்டுக்கு கொடுத்துருக்குறாங்க அண்ட் அந்த பாடல் வந்து கண்ணை ஓடிட்டு கேட்கும் போதே அவ்வளோ சூதிங்க அவ்வளோ அழகாக இருக்குது அண்ட் இமான் அவர்கள் இந்த படத்துக்கு பண்ணது இன்னும் ஒரு பெரிய சப்போர்ட்ன்னு தாங்க சொல்லி ஆகணும் அண்ட் இமான் மாதிரியே வந்து படத்தினுடைய சினிமோட்டோகிராஃபர் ஓம் நாராயணன் அவர்களுடைய சினிமோட்டோகிராஃபியும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே எக்ஸலண்ட்டாக இந்த படத்துக்கு ஒரு நல்ல ஒரு பிளஸண்ட்டான ஒரு லுக்கும் அண்ட் அதே சமயத்தில் கதையோடு டிராவல் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி சப்போர்ட்டும் பண்ணிருக்காங்க படத்தினுடைய எடிட்டர் தியாகராஜன் அவருடைய வேலையை கரெக்டாக பண்ணியிருக்கிறாரு ஸோ சந்தானம் அவர்களுடைய காமெடி முழுக்க முழுக்க நம்ம வயிற்குழுங்கு சிரிச்ச அப்படி படம் பார்த்தீங்கன்னா ஐ திங்க் ஏ ஒன் அண்ட் அதுக்கப்புறம் பாரிஸ் ஜெயராஜ் ஓரளவு பரவாயில்ல ஆனால் அதுக்கப்புறம் வரக்கூடிய படங்கள் வந்து ஏ ஒன் அளவுக்கு ஸ்டார்டிங் டு எண்ட் வரைக்கும் காமெடின்றது இப்போ தான் வருது ஒரு ஸ்கிரிப்ட் எடுத்து அந்த ஸ்கிரிப்டுக்கு ஏற்ற இடத்துல ஒரு அங்கங்கே காமெடிஸ் வர தான் இப்போ கொஞ்சம் அவர் நடிச்சிட்டு வந்துட்டு இருக்காரு அண்ட் அதே பேட்டர்னில் தான் இந்த படமும் வந்திருக்குது ஆனால் இந்த படம் கொஞ்சம் காமெடியை கம்மியாக தான் இருக்குதுன்னு சொல்லலாம் யூஸ்வலா இருக்கக்கூடிய சந்தானம் படத்தை கம்பேர் பண்ணும்போது ஸோ அதுல கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணியிருந்தா கண்டிப்பாக இது வந்து பர்ஃபெக்ட் எண்டர்டெயினரா இருக்கும்ன்றதுல டவுட்டே கிடையாது ஸோ இந்த வீக் ரில சேர்க்கக்கூடிய இங்கே நான் தான் கிங் படத்தை கேட்டு போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க